வசந்தன் கோ நிறுவனர் வசந்தகுமார் சாருடைய நினைவு நாள் இன்று. இது டெல்லியில் தமிழ்நாட்டு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து மசாலா தோசை சாப்பிட்டு இருந்தேன். எனக்கும் பசி ஆச்சுன்னு சிக்கன் சாப்பிட்லான்ட்டு உள்ளே நுழைஞ்சேன். பார்த்தா அது ரொம்ப நல்ல நீட்டாக, ரொம்ப நீட்டாக இருக்கு. கிளாஸை அங்கே போய் சாப்பிட்டேன். நான் கூட பேசணும், கொஞ்சம் பெருசாகவே எடுத்தேன் வீடியோ. அது எங்கே தேடி தேடி பார்க்குறேன், இனிமோ கிடைக்கல. அது நல்ல பெரிய வீடியோ தான் எடுத்தது. இது ஜீவ சமாதி. ஞானபிதா பரமஹம்சருடைய ஜீவ சமாதி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுடைய இங்கே இருப்பிடம் எல்லாம் வந்து வர்றவங்களுக்கு தங்கிறதுக்கு இங்கே ரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது வசதியாக. அங்கே வந்து ஆயுர்வேதிக் மருந்தெல்லாம் இந்த இதில் உள்ளே வந்து அப்படியே மிஷினரி எல்லாம் வச்சு நல்லா தயார் பண்ணுறாங்க. அந்த மிஷினில் இந்த மருந்தெல்லாம், இது வந்து அவருடைய ஜீவ சமாதி. எல்லாம் தியானம் இருந்தாங்க. இதுதான் ஆயுர்வேதிக் மெடிசன் தயார் பண்ணுறது. அங்கேயே செடிங்கள்லாம் உற்பத்தி பண்ணி இதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மருந்து வந்து அங்கே மிஷினரியெல்லாம் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய இதெல்லாம் அதில் எப்படி மிக்ஸ் பண்ணணும், அது இது எல்லாம் செஞ்சு அதெல்லாம் காட்டினாங்க எங்களுக்கு. நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க, அவங்கவுங்களுக்கு நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்து. அங்கேருந்து கொரியரில் கூட எல்லா ஊருக்கும் அனுப்புகிறாங்களாம். அது சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரியே வச்சுருக்குறாங்க. வச்சுருந்து அந்தந்த டைமுக்கு நிறைய டாக்டர் வந்தும் அங்கே கன்சல்ட் பண்ணுவாங்க. மருந்து நிறைய விற்கிறாங்க. எல்லா விதமான மூலிகைங்களாம் அப்படியே பயிர் பண்ணுறாங்க. அந்த மூலிகையிலேருந்து அப்படியே மூலிகை சார், அப்படியே ஆயுர்வேதிக் மெடிசின், இதெல்லாம் நல்ல பயிர் எல்லாமே இதெல்லாம் மூலிகைங்க தான். ஆயுர்வேதிக் மெடிசின் தயார் பண்ணுறதுனால பல விதமாக நிறைய பேர் தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இவங்களே நிறைய இதுக்கெல்லாம் இது கூட இது அது சில பேரெல்லாம் எனக்கு தெரியல. அங்கே யாருமே இல்லை, மானாவாரியாக போட்டு வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. மெடிசின்ஸ் எல்லாம் மெடிசின் தான், மெடிசினல் ஹெல்ப்ஸ் தான். இங்கே ஜீவ சமாதிங்க பாருங்கள், லைனாக எவ்வளோ பேர், அவ்வளோ பேர் இறந்தவங்களுடைய ஜீவ சமாதிகள் நிறைய இதுவாக இருக்குது. விஸ்தாரமாக இருக்குது இடம், ரொம்ப இடம். அப்படியே உள்ளுக்காக நடந்து போனோம். அவர் வந்து நித்யானந்த சுவாமி வந்து பரமஹம்சருடைய சீடர். இந்த இடத்துக்கு வந்து தவம் இருந்தாராம். உள்ளே வந்து உள்ளே அப்படியே சுரங்க பாதை மாதிரி போகுது, மண்ணுக்குள்ளே நோண்டி எப்படி தான் எடுத்துருப்பாங்க தெரியல. அந்த மண் அப்படியே ஃபுல்லாக இங்கேயும் இவங்கெல்லாம் தவம் பண்ணாங்க. அப்படியே இது இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே போகணும், இப்படி இருட்டாக இருக்குது. உள்ள பார்த்தா அங்கே இதிலேருந்து போனவங்க உட்காந்துக்கிட்டு தவம் இருக்கிறாங்க. இருட்டாக இருக்குது, வேர்த்து போது உள்ள காற்று வராதில்ல அவ்வளோவா. அங்கே மாதிரி உள்ள போய் பாருங்க, சுரங்க பாதை இதுக்குள்ளே தான் வந்து தவம் இருந்தாரா நித்யானந்தா. நித்யானந்த சுவாமி, நித்யானந்த சுவாமி என இத்தனோ நித்யானந்தா இருக்காங்க. இது ஒரு பரமஹம்சருடைய சீடர். ஒரு மரத்து கிளை மேலே உட்காந்துக்கிட்டு தவம் இருந்தாராம். அவன் கீழே வந்து சின்ன குட்டை இருந்துச்சான். அப்படியே தவம் இருக்கும்போது அப்பப்போ அந்த குளத்தில் சின்ன குட்டையில் விழுந்துருவாராம். நான் வெளியில் வரும்போது இவங்க எனக்கு லைட் அடித்தாங்க. இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ அப்படியே குனிஞ்சு வந்துட்டேன் வெளியில். கை கொடுத்தாங்க, அதுக்கு தான் அந்த அம்மா. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சுரங்க அங்க போய் உட்கார்ந்து நித்யானந்த பரமஹம்சருடைய சீடர் மரத்து கிளை மேல உட்கார்ந்துக்கிட்டு தவம் இருந்து அங்க கீழே சின்ன குட்டை மாதிரி இருக்கும், தூக்கத்துல கீழே விழுந்துருவாராம். திரும்பி எழுந்துக்கிட்டு திரும்பி தவம் இருப்பாராம். இதெல்லாம் உள்ள அரச மரம், மாமரம், அத்தி மரம், இந்த மூணு மரம் ஒன்னோட ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கு. அத்தி மரம், அத்திக்காய், அதோ அங்கே அத்திக்காய் பாருங்க, அத்திக்காய். இது அரச மரம், அரச மரமும் மாமரம், அத்தி மரம், மூணு மரம் சேர்ந்து ஒன்றா இருக்குது.
இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். இது கீழெல்லாம் வந்து அப்படியே தவம் இருக்கிற இடம்லாம் தனித்தனி தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து தவம் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு அந்த இடம்லாம். இதெல்லாம் ஃபேமஸ் பிளேசஸ்ஸு, ஃபேமஸான இடம்தான் இதெல்லாம்.